ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் செப்டம்பர் 18th கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் போகலாம். வேர்ல்டு பேங்க் ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் 2020 இது வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் வந்து விடுவாங்க ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ்னு சொல்லி. யார் ரிலீஸ் பண்ணுவாங்க? வேர்ல்டு பேங்க் தான், சரிங்களா? ஸோ நமக்கு வாஷிங்டன் டிசியில் தான் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது வேர்ல்டு பேங்க்கு. ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸில் டாப் வந்தது சிங்கப்பூர், செகண்ட் பார்த்திங்கன்னா ஹாங்காங்கு, தேர்டு பார்த்திங்கன்னா ஜப்பான், சரிங்களா? ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ரெண்டு பிளேஸ் நல்லா படிச்சுங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸு அந்த சிங்கப்பூரையும் ஃபாலோடு பை ஹாங்காங், சரிங்களா? ஸோ வந்து நமக்கு இந்தியன் ரேங்க் வந்து நம்ம இந்தியா ரேங்க் வந்து 116th பொசிஷன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா, சரிங்களா? நம்மளோட ஸ்கோர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கோரை பார்த்துங்க, இந்த ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸில் ஸ்கோர் வந்து 0.49. அதே மாதிரி சிங்கப்பூர் கேட்டாங்கன்னா அதையும் பார்த்துங்க, 0.88, சரிங்களா? நெக்ஸ்ட்டு குளோபல் ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் 2020 இது ஆக்சுவலாக யாராவது விடுவானா? இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் IMD அவங்களும் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஃபார் டெக்னாலஜி அண்ட் டிசைன் ரெண்டு பேர் சேர்ந்தால் ரிலீஸ் பண்ணுவாங்க சிட்டிஸ்லாம் எப்படி வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த குளோபல் ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸில் 2020 டாப் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் அவங்க தான் வந்திருக்காங்க சிட்டி, சரிங்களா? அதாவது சிங்கப்பூரோட கேபிட்டல் நமக்கு சிங்கப்பூர் சிட்டி தான், டாப் வந்து அவங்க தான். செகண்டு ஹெல்சின்கி, சரிங்களா? ஸோ அப்புறம் தேர்டு பார்த்திங்கன்னா ஜூரிச்சு, சரிங்களா? தேர்டு வந்து ஜூரிஸ். நம்ம இந்தியாவிலேருந்து டாப் வந்தது ஹைதராபாத்து, ஓவரால் பொசிஷன் வந்து 85, நியூ டெல்லி வந்து 86th, மும்பை 93, பெங்களூர் பார்த்திங்கன்னா 95, சரிங்களா? இந்த நாலு கண்ட்ரி தான் வந்து டாப் 100 வந்திருக்கு, நாலு சிட்டியும், சரிங்களா? நம்ம இந்தியாவிலேருந்து டாப் வந்து சிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத்னு போட்டுருங்க, சரிங்களா? ஓவரால் வந்து குளோபல் பொசிஷன் வந்து 85th. அப்புறம் இந்த ஹெல்சின்கி இருக்குது தெரியுமா? ஸோ இதோட இது வந்து ஃபின்லாண்டோட கேபிட்டல் தான் ஹெல்சின்கி, சரிங்களா? ஃபின்லாண்டு அதோட கேபிட்டல் தான் ஹெல்சின்கி. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், டைட்டோன் லிட்ரஸி பீஸ் ப்ரைஸ் அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2020. ஆக்சுவலாக இது யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இயர் 2020 வந்து மார்கரெட் அட்வுட் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னா ரைட்டரு, அதாவது கனடியன் ரைட்டர் அண்ட் டீச்சர் இவங்க, சரிங்களா? அதாவது வந்து அந்த ப்ரைஸை இன்னொரு நேம் சொல்லுவாங்க, ரிச்சர்ட் சி ஹால்ப்ரூக் டிஸ்டிங்யூஸ்டு அவார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட அஃபீஷியல் நேம் தான் இந்த டேட்டன் லிட்ரஸி பீஸ் ப்ரைஸு, சரிங்களா? ஸோ வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டால் போட்டுருங்க, மார்கரெட் அட்வுட். அவங்க வந்து எந்த கண்ட்ரின்னு கேட்டாலும் கனடான்னு போட்டுருங்க, சரிங்களா? ரைட்டர் அவங்க, கனடாவோட ரைட்டர் டீச்சர். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க எழுதின இந்த புக்குக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த அவார்டு. அந்த நோட்டபிள் புக்கு நேம் பார்த்தீங்கன்னா தி ஹேண்ட்மேட்ஸ் டேல், சரிங்களா? இந்த புக்கும் பார்த்துங்க யார் எழுதுனான்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியன் ரயில்வேஸ் வந்து லீவி யூசர் ஃபீ அட் மேஜர் ஸ்டேஷன், அதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீ போட போகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து வேணும்னா நம்ம புக் பண்ணுறோம் தெரியுமா, டிக்கெட் புக் பண்ணும்போதே இந்த ஃபீஸ் வந்து வேணும்னா ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது தெரியுமா, மேஜர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரயில்வே ஸ்டேஷனு, அந்த பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப பேசஞ்சர்ஸ் கூட்டமாக இருப்பாங்க தெரியுமா. ஸோ வந்து அவங்க வந்து சீக்கிரம் வெளில வந்து போக முடியாது. ஸோ அதிகமாக ஹெவி ஹை ஃபுட்ஃபால்லாம் இருக்கும், அப்படின்னா பேசஞ்சர் அதிகமாக இருப்பாங்க அந்த அந்த பிளாட்ஃபார்ம்லாம், மேஜர் ரயில்வே ஸ்டேஷன்லாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிக்கெட் வந்து எடுக்கும்போதே எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷன் செலக்ட் பண்ணி. ஸோ நமக்கு வந்து அவங்க தனி ஒரு வழி கொடுப்பாங்க. ஸோ அந்த வழியில் நம்ம போய்க்கலாம், வேணும்னா சீக்கிரமே போய்க்கலாம். ஸோ ஃபாஸ்டஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கும், பெட்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேசஞ்சருக்கு. அதுக்காக தான் புதுசாக ஒரு சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது பாருங்கள், குஜராத் கவர்மெண்ட் வந்து நியூ சப்சிடி ஸ்கீம் டு ப்ரொமோட் இ வெஹிக்கிள்ஸு. ஸோ இ வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி சப்சிடி ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா குஜராத் ஸ்டேட் தான், ஸ்டேட் கேட்டாங்கன்னா போட்டுருங்க. ஸோ அதை பற்றின அப்படின்னு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி இ வெஹிக்கிள்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால் என்னென்னா நம்ம என்னென்னு ஸ்பெஷல் பார்த்துக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கேட்டாங்கன்னா எந்த ஸ்டேட் விடுறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கிடலாம். பட் பார்த்தா இந்த மாதிரி ஸ்கீம் இ வெஹிக்கிள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் என்னென்னா அதை பற்றின ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துக்கிறோம். அதை பாருங்கள், என்னென்னா ஸ்கூல் 9th ஆர் அபோவ் படிக்கிற அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் வந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடியாக ஒரு 12,000 தராங்க. அதே நேரத்தில் ரிக்ஷா டிரைவர்ஸும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் அவங்க வந்து த்ரீ வீலர்ஸு எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி வந்து 48,000 பெர் வெஹிக்கிள் தராங்க, சரிங்களா? இது வந்து இந்த வந்து முக்கியமான இதனால் உள்ளுக்க இன்டீரியராக படிச்சுக்கிறணும், சரிங்களா? மற்றபடி கொடுக்குற ஸ்கீம்லாம் விடுவாங்க தெரியுமா ஸ்டேட்டு, அதெல்லாம் எந்த இந்த ஸ்கீம் கேட்டு என்ன ஸ்டேட்டுன்னு தான் கேட்பாங்க, அதை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டண்டாக இருக்க ஸ்கீம் மட்டும் உள்ளே இருக்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கிறணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்த்திகா ஸ்பந்தனா, இது ஒரு லோன் ப்ரோக்ராம் தான். ஆக்சுவலாக வந்து கர்நாடகா ஸ்டேட் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணதுன்னா சிஎம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா BS எடியூரப்பா, அவங்க தான் லான்ச் பண்ணாங்க இந்த ஆர்த்திகா ஸ்பந்தனா ப்ரோக்ராம் சொல்லி. ஸோ இது மூலயமா என்ன, நம்ம கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன் வச்சிருப்பாங்க தெரியுமா அவங்க ஸ்டேட்டில். ஸோ அது மூலயமா வந்து லோன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க, கர்நாடகா ஸ்டேட்டுன்னு கேட்டால் போட்டுருங்க ஆர்த்திகா ஸ்பந்தனா.
இது என்னென்னா, ஒரு ரோடு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ரீசெண்டாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே. ஆக்சுவலாக அதோட நேம் தான் இந்த பாலா சாஹிப் தக்ரே, சரிங்களா? பாலா சாஹிப் தக்ரே ரோடு ஆக்சிடென்ட் ஸ்கீமு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இந்த ரோடு ஆக்சிடென்ட் ஆகிற விக்டிம்ஸ் இருப்பாங்க தெரியுமா ஆளுங்க, ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து இன்சியலாக ஆக்சிடென்ட் ஆன இன்சியல் 72 hours வந்து கோல்டன் ஹவர்ஸ் வந்து அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவாங்க கவர்மெண்ட் கீழேயே, சரிங்களா? எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்ல, கவர்மெண்ட்டே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்குவாங்க அந்த இன்சியலாக 78 hoursக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இது பாருங்கள், வாட்ஸ்அப்பும் சிஎஸ்சி, அதாவது காமன் சர்வீஸ் சென்டர், அவங்களும் வாட்ஸ்அப்பும் சேர்ந்து என்னென்னா, நம்ம ரூரல் கம்யூனிட்டிஸாக இருப்பாங்க தெரியுமா வில்லேஜஸில், அவங்களுக்குலாம் டிஜிட்டல் ஸ்கில்ஸு அப்புறம் ரூரல் என்டர்ப்ரனர்ஷிப்பு அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த வாட்ஸ்அப் சாட்புட் மூலயமா வந்து எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் வச்சு, யாராருன்னா வாட்ஸ்அப்பும் சிஎஸ்சியும் தான். இதுலனா மெக்சிகோ இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு இஷ்யூ 7 years சாவரின் எஸ்டிஜி பாண்டு. ஸோ அப்படின்னா என்னென்னா, அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 7 years சாவரின் எஸ்டிஜி பாண்டு, அதாவது எஸ்டிஜினா சஸ்டைனபிள் கோலமெண்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான். இந்த மாதிரி வந்து 7 years வந்து ஒரு பாண்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க, அதோட ஒர்த் வந்து $890 million. ஸோ இது வந்து குளோபல் லெவலில் விட்டுருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் யாருனாலும். ஸோ பார்த்தீங்கன்னா, இதை வந்து யார் டெவலப் பண்ணதுன்னா, இந்த பாண்ட்ஸை 1946 அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் வந்து பண்ணியிருக்காங்க, அது வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியும் கூட கேட்கலாம், அதாவது இந்த ஃபஸ்ட் லைன் பாருங்கள், மெக்சிகோ தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு இந்த வேர்ல்ட் டு இனாக்ரேட் சஸ்டைனபிள் ஃபினான்சிங் ப்ரோக்ராம். ஸோ சஸ்டைனபிள் ஃபினான்சிங் ப்ரோக்ராமை வந்து வேர்ல்டே ஃபஸ்ட்டு யார் வந்து விட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அது மெக்சிகோ தான், சரிங்களா? இந்த மாதிரியும் கூட இந்த கொஸ்டினை கேட்கலாம். டிபிஎஸ் பேங்க், ஸோ டிபிஎஸ் பேங்க் இந்தியன் பிரான்ச்சு மும்பையில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. பார்த்திங்கன்னா நமக்கு டிபிஎஸ் பேங்க் வந்து மெயினாக அது ஒரு ஃபாரின் பேங்க் தான், சிங்கப்பூர் பேங்க் அது. பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆன்லைன் கிரெடிட் சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, டிபிஎஸ் டிஜிட்டல் பிஸ்னஸ் லோன் அப்படின்னு சொல்லி, எஸ்எம்இக்காண்டி, ஸ்மால் மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ் அந்த கம்பெனிஸ்க்காக. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டியாக 20 crores வரைக்கும் வந்து கொடுப்பாங்க இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா, சரிங்களா? யாருன்னா டிபிஎஸ் பேங்க் தான். அப்னாகர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம் லோன் ப்ராடக்டை ஐசிஐசிஐ ஹோம் ஃபினான்ஸு அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்னாகர் ட்ரீம்ஸ்னால் போட்டுருங்க, ஐசிஐசிஐ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனி தான். ஸோ இது யாருக்குன்னா, அதாவது இந்த டெல்லி இருக்குது தெரியுமா, ஸோ டெல்லியில் இருக்க இந்த ஸ்கில்டு லேபர்ஸு, அதாவது லைக் எலக்ட்ரீஷியன் மெக்கானிக்ஸு பெயிண்ட்ரு கிராசரி ஸ்டோர் ஓனர்ஸு அவங்களுக்குலாம் வந்து வீடு கட்டணுன்னா ஒரு ஹோம் லோன் ப்ராடக்ட் தான், அதாவது டெல்லிக்கு தான் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கவங்களுக்கு, ஐசிஐசிஐ ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி, சரிங்களா? அப்னாகர் ட்ரீம்ஸ்னா இதுனா ஸ்ரீமதி ஹர்சிம்ரத் கவுர் படால், இவங்க யாருனா யூனியன் ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரி தான். ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக ரிசைன் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ வந்து ஒரு பிரச்சனைனால ரிசைன் பண்ணிட்டாங்க, யூனியன் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி தான். ஸோ அப்புறம் கீழே பாருங்கள், நரேந்திர சிங் தோமர், இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தான், இவங்க தான் வந்து அடிஷனலாக சார்ஜ் எடுத்திருக்காங்க இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு, சரிங்களா? ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், ஓஇசிடி ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ஸோ பாரிஸில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு ஓஇசிடி, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க, இன்ட்ரீம் எக்கனாமிக் அக்சஸ்மெண்ட் கொரோனா வைரஸ் லிவிங் வித் அன்சர்டனிட்டி ரிப்போர்ட்டுன்னு சொல்லி. அதுபடி பார்த்தா இந்தியன் ஜிடிபி விட்டுருக்காங்க, அதாவது இந்த 2021 இயருக்கு இந்தியன் ஜிடிபி கான்டாக்ட் ஆகும் -10.2% சொல்லியிருக்காங்க. அதே இது நெக்ஸ்ட் ஃபிஸிக்கல் இயர், அதாவது 2021-22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10.7% வந்து க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் ஜிடிபி வந்து சொல்லியிருக்காங்க இந்த இயர் கரண்ட்டாக 2020-21 கான்டாக்ட் ஆகும் -4.5%, அதையும் பார்த்துக்குங்க குளோபலையும். நியூ புக் எழுதியிருக்காங்க, அதாவது ஆசாதி ஃப்ரீடம் ஃபேசிசம் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி, யாருன்னா ஃபேமஸான ஆத்தர் இவங்க அருந்ததி ராய், சரிங்களா? இந்தியன் ஆத்தர் தான். புக் நேம் பார்த்துங்க, ஆசாதி ஃப்ரீடம் ஃபேசிசம் ஃபிக்ஸிசம்னு சொல்லி. ஸோ பப்ளிஷ் பண்ணுறது யாருன்னு கூட கேட்கலாம் திடீர்னு, பார்த்துங்க அதையும். பென்கியூன் புக்ஸ் லிமிடெட், இந்த பப்ளிஷ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவையில்லை நமக்கு, ஆத்தர் தான் கேட்பாங்க. ஸோ வந்து படிக்க மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு வாட்டி, சரிங்களா? பப்ளிஷ் பண்ணது பென்கியூன். September 18 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஈக்குவல் பேடே அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா September 18 தான், சரிங்களா? அந்த ஈக்குவல் பேடேனா முக்கியமான டே, இன்டர்நேஷ்னல் ஈக்குவல் பேடேனா September 18 தான். இது பார்த்தீங்கன்னா டெத் நியூஸு, சன்னிஸ்ராம் ராத்தியா, இவர் யாருன்னா காங்கிரஸ் லீடர் தான், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி, காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தவர், சத்தீஸ்கரோட மினிஸ்டர், இறந்து போயிட்டார் ரீசெண்டாக, ஃபார்மர் மினிஸ்டர் தான். அப்புறம் பிஎஸ் கிருஷ்ணன் குமார், இவங்க யாருன்னா இந்தியன் ஆயுர்வேதிக் ஃபிசிசியன், அதாவது ஆயுர்வேதிக் டாக்டரு, இறந்து போயிட்டார், சரிங்களா? அப்புறம் அசோக் கஸ்தி, இவங்க யாருன்னா பிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு, கர்நாடகா ஸ்டேட் தான் இவர், சரிங்களா? அசோக் கஸ்தி, பார்ட்டி கேட்டாங்கனாலும் போட்டுருங்க. இந்த மேலே இருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மகாராஷ்டிரா ஆல்ரெடியும் பார்த்த நியூஸ் தான், அதாவது இந்த பாலா சாஹிப் தக்ரே ரோடு இன்சிடென்ட், ரோடு இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லி பார்த்தோம் தெரியுமா, முன்னாடியே பார்த்தோம் இந்த ஒரு 4th 5th நியூஸாக, அதே நியூஸ் தான். அந்த ரோடு ஆக்சிடென்ட் வந்து விக்டீம்ஸ்க்காக
இன்சூரன்ஸ் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த இனிஷியல் 72 hours அந்த நியூஸ் தான். கீழே பாருங்கள் இது முக்கியம், ஓஎன்ஜிசி இருக்காங்க தெரியுமா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன். ஸோ அவங்க வந்து என்னென்னா சூடான் இருக்குது தெரியுமா, சூடானில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அங்கே வந்து இந்த ஆயில் ஃபீல்டெலாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா, அதாவது வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம கான்டாக்ட் எடுத்து. ஸோ அவங்க வந்து என்னென்னா இப்போ வந்து சூடான் கண்ட்ரிலேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க, குவிட் பண்ணி வெளில வந்துட்டாங்க. எதுனாலேனா அந்த ஆஃப்ரிக்கன் யூனியன் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து என்னென்னா ஒழுங்காகவே வந்து அவங்களுக்கு பே பண்ணலை, அதாவது வந்து அவங்களுக்கு டியூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பே பண்ணாமல் இருக்காங்க. அதனால் வந்து ஓஎன்ஜிசி நம்ம இந்தியாவிலேருந்து ஓஎன்ஜிசி வந்து சூடான்லேருந்து வெளியே வந்துட்டாங்க பிஸ்னஸ் பண்ண மாட்டோம்னு. ஸோ அப்புறம் இது பாருங்கள், ஆர்பிஐ பேங்க் ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா banks must fully automate NPA classification by June 30, 2021. ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து நம்ம நேற்று பார்த்தோம், அதாவது ஒரு ஒன் டேக்கு முன்னாடி நான் வந்து இந்த June 31st போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா 31st நமக்கு ஜூனில் கிடையாது, சாரி June 30, 2021 தான். அதாவது எல்லா பேங்க்குமே என்னென்னா அவங்களோட நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இருக்குது தெரியுமா, லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அதாவது சிஸ்டம் ஓரியன்டே வந்து கொண்டு வரணும், மேனுவலாக எதுவுமே வைக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி June 30 தான் வந்து டார்கெட் டேட்டு 2021. அதை பார்த்துக்குங்க, ஆர்பிஐ வந்து சொல்லிட்டாங்க எல்லா பேங்க்ஸுமே வந்து வச்சுக்கணும் இந்தியாவில் இருக்க பேங்க் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே என்பிஏலாம். அப்புறம் ப்ரூசெலோசிஸ் ஆர் மால்டா ஃபீவர், இது வந்து ரீசெண்டாக என்னென்னா ஒரு டேஞ்சரான ஃபீவர் நார்த் வெஸ்ட் ஆஃப் சைனாவில் வந்து ஒரு 1000 people வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு சரிங்களா, எங்கன்னா சைனாவில் தான். ஐஆர்டி அப்படின்னா ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு, ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க நமக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ் தான் ஃபுல் ஃபார்ம் சரிங்களா பார்த்துங்க. அப்புறம் யூரோப்பியன் யூனியன், இது வந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியமில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ அவங்க என்னென்னா கோயிங் டு கிரியேட் நியூ பயோமெடிக்கல் ரீசர்ச் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ண போகிறாங்க, பயோமெடிக்கல் ரீசர்ச் ஏஜென்சின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா அது யாருனா யூரோப்பியன் யூனியன் தான், அதை போட்டுருங்க. நம்மளுக்கு பிரசிடென்ட் யாருன்னா இந்த யூனியனுக்கு உர்சுலா வாண்டர் லியன், இவங்க யாருன்னா ஜெர்மனி தான் ஆகுங்க சரிங்களா, இவங்களோட இவங்க கண்ட்ரி வந்து கேட்டாங்க அதையும் போட்டுங்க, ஜெர்மனி தான் அவங்க சரிங்களா. ஸோ நமக்கு என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பெட்டராக பண்ணணும்னா ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணி கொடுக்குறோம். ஸோ யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, மறந்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே எனேபிள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.